இப்போ இந்த ஜெய் பீமில் அந்த ஒட்டர் சமுதாய குழந்தைகள்லாம் நடித்தாங்க இல்லையா, அவங்க அந்த குழந்தைகள் இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காங்க. பள்ளிக்கூடத்துக்கு போன இடத்துல அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த பிள்ளைகளுக்கு டிசி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி போகிறமா வராது? அதெல்லாம் ஒரு தேசம், தேசத்தின் குடியில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொல்ல நீ யாரு? என்னை தாழ்ந்த மகன் சொல்ல நீ யார்? முதல்ல நீ யாரு? பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற, உயர்வு தாழ் வாராற்ற மனித பிறப்பில் இந்த இழி நிலை வந்து எவ்வளவு பெரிய நோய். சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காணுங்கிற கொடிய நோய். உயர்ந்த சாதின்னு ஒருத்தரை சொல்லுது, எப்படி என்னாடு சொல்லுது? எதுல உயர்ந்தாரு? அப்ப நான் எதுல தாழ்ந்தேன்? வா உட்காந்து பொது விவாதம் பண்ணுவோம். நான் வந்தான் சொல்றேன், உலகத்திலே உயர்ந்தவன். எப்படி அண்ணல் அம்பேத்கர் அழகா கற்பிக்கிறார், நான் யாருக்கு அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லைன்னு. இந்த மனநிலைக்கு வந்துரு, பிரச்சனையே வராது. ஐயா பெரியார் என்ன சொல்றாங்க, உலகத்திலே இந்த நாட்டிலே உயர்ந்த சாதி நான் தான், எனக்கு மேல எந்த சாதியும் இல்லை என்று எல்லாரும் நினைக்கிறீங்க. அதை போலவே எனக்கு கீழே எந்த சாதியும் இல்லைன்னு நினைச்சிருங்க, முடிஞ்சு, பிரச்சனை இல்லை. அப்படி நீங்க நினைக்கலையே? ஒரு நாடு நாட்டின் தலைமை சொல்லுது, நாட்டை ஆளுகிற ஆட்சி சொல்லுது இவரை வேற உயர்ந்த சாதின்னு. இதை விட ஒரு கேவலம் ஏதாவது உண்டா? கேவலம் உண்டா? சாதியை போற்றுகிற கட்டமைப்பு, சாதியை உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதின்னு இந்த பாகுபாடு பார்க்குற ஒரு 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 கட்டமைப்பு எவ்வளவு கேவலமானது, இழிவானது. இதை வந்து இதை எதிர்த்து பேசுறது தப்பாயிருமா? தப்பாயிருமா சொல்லுங்க. ஐயர் தானே எச்சிராஜா. ஒரு நாள் எங்கள் அண்ணன் மாதிரி பறையராக இருக்க சொல்லுங்க. ஒரு நாள் காலையில் 5 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இருக்க சொல்லுங்க. ஒரு நாள் வாழ்ந்து காட்ட சொல்லுங்க, ஒரே ஒரு நாள். அப்போ அந்த திமிர் தானே பேச வைக்குது. இதெல்லாம் இருக்கு, இந்த சேட்டையெல்லாம் சும்மா போற போக்குல ஏதாவது மண்ணை மாதிரி வச்சுட்டு போறது.